வணக்க மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது மொக்கா கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம், 2018 வேர்ல்டு கப் ஃபஸ்ட்டு குரூப் ஸ்டேஜ் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பற்றி தான் அனலைஸ் பண்ண போகிறோம். பட் நீங்கள் வேர்ல்டு கப் ஃபாலோ பண்ணுறவங்க, நீங்கள் ஒரு ஃபுட்பால் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய பெரிய ஜெயின்ஸ், அதாவது மிகப்பெரிய பெரிய டீம்லாம் வந்துட்டு சின்ன சின்ன டீம்கிட்ட அடி வாங்கி ஒதுங்கியிருக்கு. ஸோ என்னடா கதை இதுன்னு சொல்லி நம்ம ரிசல்ட் அனலைஸ் பண்ணோன்னா, மொத்த டீம், அதாவது மொத்த குரூப் ஸ்டேஜ்லேயும் எல்லா டீமும் இந்த மாதிரி தான் அடி வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரஷ்யா சவுதி அரேபியா. ஸோ ரஷ்யா தான் கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க 5-0. ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கிக் ஆஃப் பண்ணது நம்ம பிரேசில் தான், அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி கிக் ஆஃப் ஆகும்போதே நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும். ஸோ அடுத்த ரவுண்டே பார்த்தீங்கன்னா ஈஜிப்த் அண்ட் உருகுவே 0-1. ஸோ இது எதிர்பார்த்து தான். ஆக்சுவலாக உருகுவே ஈஸியாக ஆக்சுவலாக பீட் பண்ண வேண்டியது ஈஜிப்தான். நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணிட்டாங்க, லூயிஸ் சுவாரஸ் நிறைய சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தது தான். ஆனால் நம்ம சாலா அதில் விளாட்லாம், அது கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது. அடுத்த மிகப்பெரிய ஷாக் எக்கம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொரோக்கோ ஈரான். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக ஓன் கோல் தான் அடித்து ஜெயித்தாங்க. பட் ஈரான் ஜெயித்தது தான் இங்கே பெரிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் இது வரைக்கும் ஒரு கோல் கூட அடித்ததில்ல, ஒரு மேட்ச் கூட ஜெயித்ததில்ல. ஸோ இப்போ வந்து ஈரான் நம்ம மொரோக்கோ இது வரைக்கும் 18 games வந்து தோக்காமல் வந்திருந்தாங்க. அவங்க டிஃபென்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் ஈரான் வந்து அவங்க ஜெயித்தது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அடுத்த மேட்சே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச், போர்ச்சுகல் வெர்சஸ் ஸ்பெயின். ஸோ இதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா ஸ்பெயின் கூட கம்பேர் பண்ணும்போது போர்ச்சுகல் ரொம்ப 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 சின்ன டீம். அதில் இருக்குது ஒரே ஒரு பிளேயர் சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அதுக்கப்புறம் லைக் குவாரெஸ்மாவை சொல்லலாம், இல்லைனா பெப்பே சொல்லலாம். பட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தன்னோட ஓன் முயற்சி, தன்னோட நாட்டுக்கு ஏதாவது சேர்க்கணும்னு சொல்லி ஹேட்ரிக் அடித்து ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காரு. பட் அது 1 point தான் கிடச்சிருக்கும். பட் ஸோ ஈக்குவலைஸ் பண்ணனது ஒரு பெரிய விஷயம்தான். பட் ஸ்பெயின் கூட ஈக்குவலைஸ் பண்ணது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் கிட்ட இருக்குது வேர்ல்ட் பெஸ்ட் கீப்பர், அதாவது செகண்ட் பெஸ்ட்னு சொல்லலாம். அவரே அடித்து துவம்சம் பண்ணது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்ஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா, இதில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஃப்ரான்ஸ் ஜெயிச்சிருக்கு. பட் ஆஸ்திரேலியா வந்து லைக் ஈஸியாக ஜெயிக்க விடலை, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ஃப்ரான்ஸ் ஜெயித்தாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ரொம்பவே த்ரில்லிங்கான மேட்ச் இருந்துச்சு. நம்ம ஆஸ்திரேலியா கூட எதுக்கு ஒரு கோல் வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து யாருமே எதிர்பார்க்கலை, அர்ஜென்டினா வர்சஸ் ஐஸ்லாண்ட். அர்ஜென்டினா ஈஸியாக வந்து இவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணிடும்னு நினச்சேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட், இது வரைக்கும் 2 cup ஜெயிச்சிருக்காங்க, 3 times ஃபைனலிஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய டீம். உள்ளே பார்த்தீங்கன்னா அட்டாக்கர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மெஸ்ஸி, லயனல் மெஸ்ஸி இருக்காரு. அதே மாதிரி குன் அக்வேரோ, டி மழியா, இக்வெயின், டைபாலா, இந்த மாதிரி ஃபுல் ஸ்டார்ஸ் நிறைஞ்ச ஒரு டீம், பேரே தெரியாத ஒரு டீம் கூட போய் ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காரு. தான் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐஸ்லாண்ட் விடவே இல்லை அவங்கள உள்ளேயே. நம்ம மெஸ்ஸி பார்த்தோன்னா சுற்றி வளைச்சி போட்டாங்க. மெஸ்ஸி கூட லைக் ஒரு தடவை பெனல்ட்டி அடிச்சிருக்கணும், அதை மிஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஃப்ரீ கிக்கை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய அப்படியே ஐஸ்லாண்ட் ஜெயிக்கணும் அந்த மாதிரி நடந்த மாதிரி ஆகிடுச்சு. பட் எப்படி ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பெரு டென்மார்க், இல்லை வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி டென்மார்க் அசால்ட்டாக ஜெயிச்சிட்டாங்க. நான் நம்ம எரிக்சன் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். அப்புறம் குரோஷியா நைஜீரியா, இதில் கூட நான் எதிர்பார்த்த மாதிரி குரோஷியா ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா குரோஷியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய டீம் தான். நம்ம நைஜீரியா கம்பேர் பண்ணது வேர்ல்டு பெஸ்ட் மிட்ஃபீல்டரான நம்ம லூக்கா மாட்டிச் இருக்காரு. அதே மாதிரி பெரிசிச், நம்ம மேன்சுகிச், இவங்க எல்லாருமே இருக்கனால குரோஷியா ஈச்சா ஜெயிச்சிச்சு. அப்புறம் கோஸ்டாரிக்கா, சர்பியா. ஸோ இதில் வந்து ரெண்டுமே பேர் தெரியாத டீம் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லைக் போர் அடிக்கலை, அது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேருந்து கோல் மாறி 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 போயிட்டே இருந்தாங்க. பட் எப்படியோ வந்துட்டு நம்ம செர்பியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெர்மனி, மெக்சிகோ. இதை பற்றி நான் என்ன சொல்கிறது, நீங்கள் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எதில் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாம்பியன்ஸ், அதாவது டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் நம்ம ஜெர்மனி. ஸோ ஜெர்மனியை வந்துட்டு மூடிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க நம்ம மெக்சிகோ. லைக் எதிரே பார்க்கல, வேர்ல்டு பெஸ்ட் கீப்பர் அவர் தான் மேனுவல் நாயர். ஸோ அவர் வந்து கீப் பண்ணியிருக்காரு. நம்ம டிஃபென்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம மெக்சிகோ ஸ்ட்ரைக்கர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக் போவட்டங் ஹமல்ஸ், யாருமே பார்க்கல, மொத்த பேரையும் வந்து லைக் சோழல் வச்சுட்டு நம்ம மேனுவல் நாயர்கிட்ட ஃபினஸ் வச்சுருக்காரு. ஸோ இது வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு, எப்படின்னு தெரில. லைக் நீங்கள் அந்த கோலை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எதிர்பார்க்காத ஒரு வெற்றி தான். ஸோ அடுத்த மேட்ச் நம்ம ஜெர்மனி தோத்துட்டாங்கன்னா அவங்க ரவுண்ட் ஆஃப் 16 போகவே முடியாது, லைக் முடிவு கிளம்ப வேண்டியது தான். அப்புறம் பிரேசில், சுவிட்சர்லாந்து. ஸோ ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக ஓரளவுக்கு பெரிய டீம். இப்போ நம்ம பிரேசில் தான் ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்தோம். நம்ம குட்டினோ அடித்த கோல் ஸ்க்ரீமர். ஸோ அது வந்துட்டு லைக் கண்டிப்பாக கோல் ஆஃப் த
டோர்னமெண்ட்டாக இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம சுவிட்சர்லாந்து வந்து அவங்க டிஃபென்ஸை பற்றி தான் பேசி ஆகணும். ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேசிலோட ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து லைக் சொல்லவே தேவையில்ல. கேப்ரியல் ஜெசூஸ் கட்டினோம், ஃபெர்மினோ ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஆக்சுவலாக ரெண்டு கோல் ஆக்சுவலாக விழுந்திருக்கும். ஏன்னா ஒரு கிளினிக்கல் ஃபினிஷன். நம்ம நெய்மர் கூட வித்தியாசமாக ஹேர்ஸ்டைல் வச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிற போகிறேன்டா அப்படின்னு சொல்ல மாதிரி வந்தார். பட் நம்ம சுவிட்சர்லாந்து கொஞ்சம் சட்னி தர நக்கிட்டு போ அந்த மாதிரி சொன்ன மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறேன்னா நம்ம ட்ரா ஆன மேட்ச் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீடன் சவுத் கொரியா. ஸோ இதில் வந்துட்டு ஆக்சுவலாக நான் சவுத் கொரியா ஜெயிக்கும்னு நினச்சேன், பிகாஸ் அவங்க இன்வால்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பட் நம்ம ஸ்வீடன் வந்து அழகாக ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் பெல்ஜியம் பனாமா. ஸோ இது கூட ஆப்வியஸ்லி நம்ம பெல்ஜியம் வந்து ரொம்பவே மிகப்பெரிய டீம். நம்ம லுக்காக்கு யாருமே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு வேகமாக ஓடுவாருன்னு. ஸோ அவர் வந்துட்டு சசன் ஓடி ரெண்டு கோல் போட்டார். நம்ம டெப்ரோயின் பிளே மேக்கர் அவ்வளோதான், நான் வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் மேன் சிட்டியில் நீங்கள் பார்த்துனா தெரிஞ்சிருக்கும், பிரீமியர் லீக் ஃபாலோ பண்ணியிருந்தவங்க நல்லாவே தெரியும். டெப்ரோயின் இஸ் அ பிளே மேக்கர் அப்சல்யூட். ஸோ அவரோட ஒவ்வொரு கீ பாசஸும் நல்லா ஃபேண்டஸ்டிக்காக இருந்துச்சு. அதேமாதிரி மர்டன்ஸ் அவரோட கோல் வந்து லைக் என் மனுஷனாக அவனு தெரியல, ஏன்னா வந்துட்டு செம்மையாக போட்டார் கோல். ஸோ எஸ் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து சின்ன டீம் தான், பட் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டுனிசியா இங்கிலாந்து. ஸோ இது வந்து நிறைய பேர் கலைச்சிட்டு இருந்தாங்க, இங்கிலாந்து தோற்றுருவாங்கன்னு. பட் இங்கிலாண்டில் நம்ம ஹாரி கேன், ஸோ அதான் ஃபஸ்ட்டு டைம் நினைக்கிறேன் அவரோட வேர்ல்டு கப். வந்தோடனே ரெண்டு கோல் அழகாக போட்டார், லைக் ஒரு ஹெட்டர் அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்ட்ரைக் பண்ணார் லாஸ்ட் மினிட் கோல். ஸோ அப்சல்யூட் பேங்கர் தான் அது. ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொலம்பியா ஜப்பான். ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் டைம் நம்ம ஏஷியன்லேருந்து ஒரு டீம் போய் இந்த மாதிரி சவுத் அமெரிக்கன் டீமை பீட் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் இது. ஏன்னு பார்த்திங்கன்னா கொலம்பியாவில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் ராட்ரிகஸ், பட் அவர் வந்து லைக் பெஞ்ச் பண்ணிட்டாங்க ஏன்னு தெரியல. ஸோ நம்ம ஜப்பான் அழகாக 2-1 ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து லைக் நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கிங்காகவே இருந்த ஒரு மேட்ச் தான். அப்புறம் போலாந்து செனிகல். ஸோ போலாண்ட் வந்து பற்றி பேசணுன்னா போலாண்டில் அப்சல்யூட் ஸ்ட்ரைக்கர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம லெவன்டோஸ்கி பேயன் முனிச்சுக்கு ஆடிட்டு இருக்காரு. லைக் 5 நிமிஷத்தில் ஹேட்ரிக் அடிச்சு லைக் அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டெலாம் வச்சுருக்காரு அவர். பட் அந்த அவ்வளோ பெரிய டீம் வந்து செனிகல் கிட்ட தோத்துருக்கு. ஸோ செனிகலில் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பிளேயர்ஸ் இல்லைனாலும் எல்லாருமே ஓடிட்டே இருக்கானுங்க, லைக் காட்டு மாடு மாதிரி இருக்கானுங்க. ஸோ ஓடிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து டாமினேட் பண்ணனால ஈஸியாக வந்து நம்ம செனிகல் வந்து போலாண்டை பீட் பண்ணிடுச்சு. ஸோ இதோட அந்த குரூப் 1 ஸ்டேஜ் முடிஞ்சிட்டு அப்புறம் நேற்று திருப்பி அந்த குரூப்ஸ் 2 ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆயிருக்கா. அதில் வந்துட்டு நம்ம ரஷ்யா கூட ஈகப் மோடிச்சு. நிறைய பேர் எதிர்பார்த்ததுனா பார்த்தீங்கன்னா சாலா ஸ்டார்டிங் லெவலில் இறங்குறாரு. ஸோ கண்டிப்பாக சாலா வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுத்து கண்டிப்பாக இந்த ஈகிப்தை மேலே கொண்டு போவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா 28 வருஷம் கழிச்சு ஈகிப்த் வந்திருக்கு. ஸோ 8 நாளே மூடிக்கணும் வெளில போயிடுச்சுன்னா அது வந்துட்டு லைக் சமசிங்கம். ஸோ சாலா அவருக்கு ஏற்ற மாதிரி தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி இன்ஜுரிலாம் இருக்கனால அவர் பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் காட்டலைனாலும் ரொம்ப ட்ரை பண்ணார், ஒரு பெனால்ட்டி வர வச்சார். பட் நம்ம ரஷ்யா 3-1 அவங்கள ஜெயிச்சு நம்ம ஏகிப்துக்கு டாட்டா பாய் பாய்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நம்ம சாலாவே மறுபடியாக சாலா பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஸோ இந்த வேர்ல்டு கப் இந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு தனித்தனி டீம்னு வரும்போது லைக் கிளப்ஸ்னு வரும்போது எதிர்க்க வச்சுக்கிறாங்க. பட் ஒரு நேஷன் வந்துச்சுன்னா ஒற்றுமை என்ன எப்படியான நேஷனுக்கு ஒரு கப்பு ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு ஆடிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து லைக் போர்ச்சுகலை பார்த்தா தெரியும், நம்ம ரொனால்டோ வந்து என்ன தான் எப்படியாச்சும் பண்ணி நம்ம அந்த ஜெயிக்க வச்சிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி அவரும் வந்துட்டு லைக் தான் மிஸ் பண்ணதை தான் நாடே மிஸ் பண்ண மாதிரி லைக் ஃபீல் பண்ணார். ஸோ இப்போ வந்து ரொம்ப விகரஸாக ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காராம். தன்னோட அடுத்த மேட்ச் குரேஷியா கூட குரேஷியாவை எப்படியாவது வச்சு செய்யணுங்கிற ஒரு முடிவோடையே இருக்காராம். ஸோ அதை நாம் பண்ணணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம போர்ச்சுகல் வந்து திருப்பி மொரோக்கோவை மீட் பண்ணுது. ஸோ மொரோக்கோட டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே டஃப். பட் இருந்தாலும் ஸ்பெயின் கூட ஹேட்ரிக் அடிச்ச நம்ம ரொனால்டோ கண்டிப்பாக நீங்கள் மொரோக்கோ கூட ஹேட்ரிக் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா, அதுதான் லைக் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி அடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுதான் என்னோடய விஷ். அது மட்டும் இல்லாமல் ரொனால்டோ மெஸ்ஸி யார் ஜெயிச்சாலும் எனக்கு பரவாயில்ல. ஏன் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி ஜெயிச்சா இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் தன்னோட இன்டர்நேஷ்னல் டீம் வச்சு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ரொம்பவே பெருமைப்படுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொனால்டோ ஜெயிச்சா அவர் மோஸ்ட் கம்ப்ளீட் பிளேயர், ஏன்னா அவர் அடியாத கப்பே கிடையாது. ஸோ நம்ம சாம்பியன்ஸ் லீக்லேருந்து லாலிகா கப்லேருந்து யூரோலேருந்து இந்த மாதிரி வேர்ல்டு கப் அடிச்சானா அவன் வந்து மோஸ்ட் கம்ப்ளீட் பிளேயர் ஆஃப் த டிகேடாக இருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு யார் ஜெயிச்சாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் யார் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட அத்தனை நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டேன்.